லைக்கா மற்றும் ரெட் ஜைன் தயாரிப்பில் கமல்ஹாசன் அடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது

ஆப்வியஸ்லி இந்த படம் பார்க்குறப்போ நான் வந்து ஒரு மாதிரி இதாயிட்டேன் ஐ வாஸ் திங்கிங் இப்படி லெஃப்டில் திரும்பி திரும்பி நம்மளை ஓட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சி அமித் என்னை விட அழுதுட்டு ஐ வாஸ் லைக் என்ன ஆயுது அப்படின்னு பார்த்தா அதே மாதிரி சொன்ன மாதிரி வி கார் அ பேபி கேர்ள் இப்போ கூட நல்ல ஞாபகம் இருக்கு அமித் வெளியில் வந்து எவ்வளோ சந்தோஷப்பட்டார் எப்படி குதிச்சுன்னு வந்து அதுவும் அவன் அம்மாவும் அப்பாவும் நின்றுட்டு இருந்தாங்க அப்படியே போய் கட்டி பிடிச்ச அமித் சூ

உண்மதி மேரே ஓதி வேண்டும் வெண்பா பாதிவன் வந்துக்கு செந்தன் தந்து வென் செம்பூ கொந்தம் பாதுவன் வந்துக்கு செந்தன் தந்து வெண் வைனா கருவன் ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைனா இங்க யாருமே ஸ்டார் கிடையாது ஒவ்வொருத்தரோட கனவுகளும் இல்லை ஃபினான்ஷியல் பேக்கப் எதா எல்லாத்தையுமே வந்து நான் அவங்களுக்கு ஒரு அரணா நின்று யூ கோ டூ யோ ஒர்க் டூ யோர் ட்ரீம் சேஸ் யூ ட்ரீம் சொல்லிட்டு அயில் பேக் யூ அப்ற மாதிரி ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கும் ஸோ இன்னைக்கு இந்த ஃபேமிலி தான் உங்கள ஸ்டார் ஆக்கியிருக்காரு அதுக்காக சப்போர்ட் பண்ணிருக்காங்க ரொம்ப ஹாப்பி அபவுட் திஸ் மொமெண்ட் அண்ட் உங்க ஃபேமிலி சப்போர்ட் அதை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன் நிறைய அச்சீவ் பண்றோம் நிறைய ஓடிட்டே இருக்கோம் நிறைய ஒழைச்சிட்டே இருக்கும் ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இல்லனா இட்ஸ் இம்பாசிபிள் இஃப் யூ ஜஸ்ட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கூட ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படும் யூ நீட் சர்டன் திங்ஸ் தட் டு ஃபாலின் பிளேஸ் இன் த இன் த ஃபேமிலி பட் தென் இஃப் யூ ஹாவ் அ சைல்ட் வெரி யங் சைல்ட் ஆஃப் ஃபைவ் இயர்ஸ் ஆல் அந்த சப்போர்ட் சிஸ்டம் மட்டும் இல்லைன்னா இட் இஸ் இட் பிகம்ஸ் ஐ திங்க் க்ளோஸ் டு இம்பாசிபிள் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நான் அடிக்கடி எனக்கு தோண்டிகிட்டே இருக்கும் இந்த ஒரு இவங்களோட ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இந்த பெரிய தூணை வந்து நான் எங்கேயும் அக்னாலஜே பண்ண முடியலையே அதை சொல்கிறதுக்கு ஒரு ஒரு வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எனக்கே அடிக்கடி தோணி இருக்கு ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச உடனே ஜஸ்ட் இம்மீடியட்லி கிராப்டேட் பிகாஸ் திஸ் இஸ் தி ஓன்லி டைம் ஐ கேன் டெல் தம் ஹவு

நம்ம வந்து குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையா இல்லை வி ஆர் வெரி மைண்ட்ஃபுல் ஆஃப் எவ்வளோ நேரம் அவங்க ஸ்க்ரீன் டைம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் வி வெரி மைண்ட்ஃபுல் அப்படின்றப்போ அந்த குழந்தைய எப்படி என்கேஜ் பண்ணுது பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து வில் பி த ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கும் போதையோ இல்லை ஒரு விஷயத்த வேண்டாம்னு சொல்கிறப்போ கண்டிப்பா த சைல்டு வில் பி அ ஃபேக்ட் ஏன்னா எந்த விதத்துலையும் நம்ம அவங்களுக்கு குறை வச்சிடக்கூடாது வி ஷுட் நாட் பி லெஸ் யூனோ என்கேஜிங் அப்படிங்கிறதுல ஸோ அந்த விதத்தில் கண்டிப்பாக ப்ரொடக்டிவாக நம்மளோட குழந்தைய ஒன்று வந்து சி டேக்கிங் கேர் அண்ட் ப்ரொடெக்டிவ் அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி ப்ரொடக்டிவாக அவள் கூட உட்காந்து அவளுக்கு நல்லது கற்றுக் கொடுக்கணும் அவங்களுக்கு நியூட்ரிஷியஸாக அவங்க சாப்பிடணும் சும்மா ஏதாவது ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட வந்து இட்ஸ் இஸ் சச்சா இட் மேக்ஸ் சச் அ டிஃப்ரென்ஸ் நம்ம அங்கே ஓகே எங்கே இருக்கீங்க ஆ ஓகே அம்மா வீட்டில் இருக்காங்களா சரி ஓகே ஐ வில் லிட்ரலி ஸ்விச் ஆஃப் அ பார்ட் ஆஃப் மை மைண்ட் ஏன்னா எனக்கு தெரியும் லைக் அம்மா இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் அப்பா இஸ் தேர் டு டேக் கேர் ஆஃப் எங்கள் அப்பா பேபி தாத்தா என்ன சொல்வா என்ன ஃபுட் சாப்பிட்லாம் என்ன ஃபுட் சாப்பிடக்கூடாது ஜங்க் ஃபுட் ஆ ஜங்க் ஃபுட் ஆ இது ஹெல்தி ஃபுட்னா என்ன ஹெல்தி ஃபுட்னா என்ன ஆப்பிள் மேங்கோ ஆரஞ்ச் ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸுமே சாப்பிட்லாம் இல்லையா ஓகே வெரி குட் ஸோ இந்த மாதிரி வந்து So in the magazine, I do. This. <laughs> we are leaders, <laughs> right? We are leaders. We are leaders. She likes to talk about what she likes to eat. She can also, eat. Also, I feel that um, um, when uh, in the industry, er, networking? Everything is a very important thing. You have to go to different events and parties. You need to network to get work. Exactly. And um, and both of us. வென் வி இந்த நெட்ஒர்க்கிங் செட்டிங் நிறைய இடத்துல லைக் எல்லாருக்கிட்ட போய் பேசணும் இந்த இவெண்ட்டுக்கு போகிறதே வந்து நிறைய பேருக்கு ஒரு பெரும்பாடாக இருக்குது பிகாஸ் குழந்தைய யாராவது பார்த்துக்கணும் அண்ட் அவங்க வந்து இந்த டைம்க்கு தான் வருவேன் இந்த டைம்க்கு தான் போயிடுவேன் அவங்கள நம்பணும் அவன் நம்பிக்கையான ஆள் தான் விட்டுட்டு போகணும் அந்த பிரச்சனை இது வரைக்கும் நாங்கள் யோசித்ததே இல்லை அண்ட் ஒரு கில்ட் கூட இருக்கோம் ஈவன் இஃப் யூ லீவ் இட் வித் சம் பீப்புள் ஹாவ் பேரண்ட்ஸ் வேர் இஃப் யூ லீவ் இட் வித் லீவ் த சைல்டு வித் ஐயோ எப்போ வருவேன் எவ்வளோ நாள் தான் நான் பார்த்துக்கிறது எவ்வளோ அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஒரு நாள் கூட ஏதாவது ஒரு இவன்ட் போகணும் லேட் ஆகிடும் திடீர்னு சொல்கிறோன்னு கூட தே ட்ராப் எவ்ரி திங் அண்ட் தே டேக் கேர் ஆஃப் வேதா அண்ட் தட்ஸ் சச் அ ஹ ஹியூஜ் ரிலீஃப் ஃபார் அஸ் யோசிக்கிறதே இல்லை அண்ட் வைல் மை பேரண்ட்ஸ் தேர் இன் பெங்களூர் அண்ட் அதனால தி தி கிவ்மி லாட் ஆஃப் மாரல் சப்போர்ட் நிறைய இன்னும் எனக்கு ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன் இந்த விஷயம்லாம் நடக்கலை அப்படின்னு யோசிக்கும் போது நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் என் மனசை கொஞ்சம் நான் தேர்த்திப்பேன் பட் இவங்கக்கிட்ட அந்த பெரிய சப்போர்ட் ஸோ இந்த சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்காவது என்னால் வளர முடிஞ்சது எங்களால் வள வளர முடிஞ்சது அப்படின்னே சொல்லலாம் உங்ககிட்டே உங்கள் மருமகன் ஸ்டாராக இங்கே இருக்காரு இவங்களும் ஸ்டார் பெண் தான் உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை எப்பவுமே பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி நெவர் என்ஸ் அண்ட் குழந்தைகள்னு வரும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஸோ வி ஆல்வேஸ் ஃபீல் தட் ஹேவ் டு கிவ் அ பெஸ்ட் சப்போர்ட் டு கிட்ஸ் என்னோட மருமகனும் மருமகன் நான் சொல்லவே மாட்டேன் அவர் என் பையன் மாதிரி டு மீ ஆக்சுவலி அதனால அவங்க ரெண்டு அவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் இல்லை பிகாஸ் தேவ் நெவர் ஸ்டாப் நிறைய நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணணும் நல்ல அவங்களோட ஃபீல்டில் அவங்க நல்லா குரோ ஆகணும் அதுதான் எங்களோட ப்ரேயர்ஸாக எப்போவுமே இருக்கும் அண்ட் அவங்க ரெண்டு பேரையும் தாண்டி எங்களோட குழந்தை இல்லையா எங்களோட பேத்தி ஷி இஸ் வெரி ப்ரெஷியஸ் அதனால் அவளுக்கு எவ்வளோ கற்றுக் கொடுக்க முடியுமோ அவளை கற்றுக் கொடுக்கலாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் நல்ல வேல்யூஸ் எல்லாம் சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மோட்டிவ் அண்ட் நாங்கள் ரெண்டு பேரும் வி கிவ் அப் மேக்ஸிமம் டு சப்போர்ட் தெம் ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் முடியுமோ

நம்ம அந்த மாதிரியே கொண்டு வரோம் குழந்தைகளை அதே மாதிரி அவள் வளர்ந்து வந்து அவ லைஃப்பில் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்கறத விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும் ஒரு அம்மா அப்பாவுக்கு அதுதான் அதுதான் ரொம்ப மனசுக்கு சாந்தி தரும் அதனால வி ட்ரை யோர் பெஸ்ட் ஆக்சுவலி சினிமாவில் ஹீரோவோட அப்பா மாதிரி இருக்கீங்க சார் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு நடிக்கணும்னு ஆசை எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் ஒரு படம் நடிச்சு அது கடைசியில் வெளியே வரல அதனால அவர் ஒரு பிரேக்கப் ஆயிட்டாரு சினிமாவோட இல்ல வீட்டுல டெய்லியும் நடிச்சிட்டு இருக்காரு அவர் வந்து ஏதாவது டைலாக் சொல்லும் போது அப்படியே தத்ரூபமா அந்த ஏதாவது ஒரு பாட்டு பாடும்போது அவ்வளோ இன்வால்வ் ஆகி பாடுவார் நீங்க பார்க்கும் தான் இங்க ரொம்ப சாஃப்டா அது சாந்தமா இருக்காரு வீட்டுல இவ அவர் முதுகு மேல ஏறி வந்து சவாரி யானை சவாரி எல்லாம் கூட்டிட்டு போவாரு ஐயோ பயங்கர ரகல இவரோட நீ மட்டும்தான் இன்னும் மைக்ல பேசலையா அவங்க மாப்பிள்ளையாக கிடச்சது எங்களுடைய பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லணும் அப்படி ஒரு தங்கமான பையன் அவங்க சொன்ன மாதிரி ஒரு மருமகனாக இல்லாமல் மகனாக தான் எங்களை ட்ரீட் பண்ணிகிட்ருக்காரு நாங்களும் அவங்களுக்கு ஒரு இன்னொரு பேரண்ட்ஸாக தான் நாங்கள் இங்கே இருக்கோம் அவங்க தான் எங்கள் உலகம்னு நாங்களும் இருக்கோம் அவங்க பின்னாடி அவங்களுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் மேலே 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 போகணும் இன்னும் வந்துட்டு நிறைய சிகரங்களை தொடணுங்கிறதுக்காக எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன சப்போர்ட்டையும் கொடுத்துட்ருக்கோம்

மாமனார் மாமியார் ஓ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் இவங்க வந்து ஒரு யூனிக்கான வேல ஒரு விஷயத்தை கற்றுப்பாங்கிறது எங்களுக்கு தெரியும் அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா இட்ஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் டு நோ விஷுவல் லேர்னிங் சில பேருக்கு இருக்கு அதாவது ஒரு புக்கை பார்த்தோன்னே அதில் இருக்கிற பிக்சர்ஸை வச்சு அதை வச்செல்லாம் கற்றுக்கிறது இஸ் விஷுவல் லேர்னிங் சில பேர் வந்து நீங்கள் கிளாஸ்லேயே பார்ப்பீங்க அவங்க கண்ணு மூடிட்டு இருப்பாங்க டீச்சர் வந்து தூங்குறாங்கன்னு நினச்சிப்பாங்க ஆனால் வந்து கேள்வி கேட்டால் ரைஸ் அந்த ஆன்சர் கரெக்ட்லி ஸோ அது வந்து ஆடிட்ரி லேர்னிங் காம்பினேஷன் ஆஃப் திஸ் பட் பர்சன்டேஜ் ஆஃப் வாட் அப்படிங்கிறது தான் மாறும் ஸோ விஷுவல் லேர்னிங் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்து பார்த்து படிக்கிறது இல்லை போர்டில் இருக்கிறது அப்படியே மனசில் பதியுறது அந்த மாதிரி தான் விஷுவல் லேர்னிங் ஆடிட்ரி இஸ் மோர் டு டூ வித் ஹியரிங் அண்ட் அது வந்து ரெஜிஸ்டர் ஆகிறது இட்ஸ் தேர்ட் டைப் ஆஃப் லேர்னிங் விச் இஸ் பை ரெப்படிஷன் ஸோ நமக்கு வந்து வந்து ஸ்கூலில் ஏ ஃபார் கேப்பிட்டல் டபுள்யூ ஸ்மால் டபிள்யூ அதெல்லாம் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி கற்றுக்கலாம் டூ ஒன்ஸ் ஆர் டூ டூ டூஸ் ஆஃப் ஆல் தட் இஸ் பை ரெப்பிடீஷன் ஸோ சில குழந்தைங்களுக்கு வந்து இந்த ரெப்பிட்டிஷனோட பர்சன்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறப்போ அவங்க அதை ரிப்பீட் பண்ணுவாங்க ஸோ இஃப் யூ சே வாட் இஸ் யூ நேம் தே வில் ஆல்சோ சே வாட் இஸ் யோ நேம்

கால் இப்படி உதைக்கும் பிகாஸ் ஐ மை ஸ்பேஸ் அப்படின்ற மாதிரி குழந்தை இருந்து உதைக்கும் அந்த மாதிரி சில நாள் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிறப்போ இஃப் ஈ ஸ்டார்ட் சிங்கிங் இஃப் ஷி இஃப் ஈ ஸ்டார்ட் சிங்கிங் உடனே வந்து அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் ஸோ எங்களுக்கே ஒரு மாதிரி அமேசிங் இருக்கும் நம்ம தான் யோசிக்கிறோமா இல்லை நிஜமாவே இஃப் ஷி ரெஸ்பாண்ட் டு மியூசிக் அப்படின்னு பிகாஸ் ஆஃப் த மியூசிக்காலிட்டி எல்லாத்தையும் வந்து மியூசிக்காக தான் லைக் ஒரு பாட்டு கேட்டால் அதை ரிக்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறது வந்து இட்ஸ் தட் மியூசிக்கல் இது இல்லையா ஸோ ஜஸ்ட் லைக் தேட் ஏதாவது ஒரு பேசுனா கூட எந்த ஸ்கூலில் படிக்கிறேன் ஸோ ஷீ

அதே மாதிரி சொன்ன மாதிரி பேபி கேர்ல்

வெளிய வந்ததுக்கு அப்புறம் கூட ஐ டென்ட் சி ப்ராப்பர்லி பயம் படிந்திருக்கா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறேன்.

அப்பாவும் நின்னுட்டு இருந்தாங்க அப்படியே போய் கட்டி பிடிச்ச அமைத்து சோ வெரி க்ளோஸ் டு மாமில்ல ரொம்ப அவன் அம்மா மேல அவ்வளவு பாசம் இருக்கு ஓடி வந்து கட்டிபிடிச்சேன் அம்மா எனக்கு பெண் குழந்த தட் தூ ரொம்ப வெரி ஆஸ்பிஷியஸ் டே இல்ல சிக்ஸ் ஓ கிளாக் இந்த ஈவினிங் அக்ஷய திருப்தியை அன்னைக்கு பிறந்தா கரெக்டாக சிக்ஸ் ஓ கிளாக் நான் அப்படியே வேண்டிகிட்டே இருக்கோம் வெளியிலேருந்து போனோம் ஆலய கணமே என்ன ஒரு உள்ளேருந்து ஒரு விஷயமும் சொல்லலையே நாங்கள் அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் ஜெபிச்சுட்டே உட்காண்டிருக்கோம் அங்க எல்லாரும் வெளியில அப்போ அவர் வந்து சொன்னோன்னே அதுவும் நல்ல ஆஸ்பிஷியஸ் டைம்ல அவ பிறந்தோடனே எங்களுக்கு ரொம்ப பரம சந்தோஷமா இருந்தது அதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமே வந்த மாதிரி அக்ஷித்ரி தேவ தங்க வாங்குவாங்க உங்க வீட்டுக்கு மட்டும் தங்கமே வந்துருக்கு ரொம்ப அந்த குழந்தை அவ்வளோ இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ சமத்து வெரி கேரிங் இப்போ கூட எனக்கு உடம்பு முடியலன்னா ஷீகா சாஃப்ட் தடவுறேன் உனக்கு சரியா போய்டும் வலி எல்லாம் அப்படின்னு அந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் பார்க்கவே முடியாது ரொம்ப வெரி க்ளோஸ் டு மீ உங்களுக்கு சார் அந்த மூமெண்ட்ல நீங்களும் அங்கே இருந்திருக்கீங்க அந்த வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் அவர் லைஃப் அவர் அதுவும் அப்படியே அந்த எக்ஸைட்மெண்ட் இன்னும் கண்ண முடியலன்னு நினைக்கிது

போட்டோவே சோ இருட்டே சோ அநாயட் நான் ஏன் வை டு டேக் இன்சைட் சொல்லி இது படி வீக்ஸ் அப்படிங்கறது ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க வீக்ஸ்ல வந்து நமக்கு வலி ஹியர் இஸ் டாக்டர் வலி வருதான்னு பார்த்து தே வில் ஆபரேட் அண்ட் டேக் த பேபி அவுட் வெறாஸ் யு வந்து ஃபார்ட்டி டூ வீக்ஸ்

ഉമതി മേലേ ഒരിടം വേണ്ടും മെത്തമേൽ കണ്ഡവും ഇല്ലേ ഉന്മടി സേർന്ന കണവുകൾ തൊള്ളി മെത്തമൂമില്ല ഉന്മദി സേർന്ന കണവൈ മകൈ പൂവേ മകൈ പൂവേ மேலே வேண்டும் நான் மட்டும் இரவில் தனிமையில் ஒரு பாதி நான் என்று வசிப்பேன் வாழ்க்கையில் ஒரு பாதி நான் என்று வசிப்பேன் போது நான் கண்விந்த பேகைப்பூவே மகை பூவே உண்மதி மேலே ஓதிதம் வேந்தும் வெண்பா பாதிவன் வந்துக்கு செந்தன் தந்து வெஞ்சன் பூக்கள் கொந்தம் பாதவன் பந்துக்கு செந்தன் தந்து வெண்பாய்னா கல்வெண்பா பாதிவன் வந்துக்கு செந்தன் தந்து வெஞ்சன் பூக்கள் கொந்தம் பாதவன் பெண்ணுக்கு செந்தன்

மற்றும் ரெட் தயாரிப்பில் கமல்ஹாசன் நடிப்பில் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது